ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எலக்ட்ரிக் தமிழ், நான் அபிஷேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு MP3 USB போர்டு வாங்கிக்கிறீங்க, அது ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்ப்போம். அது ப்ளூடூத்தில் ரெக்கார்ட் பண்ணுறது, அது ஸ்டீடியோ மோடு தான் வரும், மோனோ தான் வராது. நீங்கள் ஆடியோ கொடுக்குறது ஸ்டீடியோவாக இல்லை மோனோவாக பார்த்துட்டு அது மெமரி கார்டில் சேவ் ஆகும். அது எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்டி கார்டு போடலாம். எஸ்டி கார்டு இல்லை, பென்ட்ரைவ் தான். அதில் இருக்கிறது ப்ளே ஆகும். இப்போ ப்ளூடூத்துக்கே மாற்றிக்கலாம். ப்ளூடூத் மாற்றியாச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. ஆட்டோ ப்ளே ஆகிடுது, ப்ளே ஆகிடுது. இப்போ ரெக்கார்டு எப்படி பண்ணலான்னா, இது மோர் பட்டன் அஞ்சே பிடிச்சின்னு இருக்கப்பா, அஞ்சே பிடிச்சிருந்தீங்க. ஒரு நிமிஷம், இந்த ரெக்கார்டு ஆப்ஷன் வரும். இப்போ ரெக்கார்ட் ஆகிடுது மொத்தம். பத்து செகண்டே போதும் எனக்கு, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டு வந்திருப்பீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணி மெமரி கார்டு போட்டாயிடுச்சு ஃபோனில். இப்போ பார்ப்போம் ப்ளே ஆகுதான்னு. ப்ளே ஆகலை. கன்வெர்ட் MP3 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆடியோ லேப்னு ஒரு ஆப் தேவை. அந்த ஆப்பு லிங்க் வீடியோ கீழே இருக்குது, நீங்கள் அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் இல்லை, ஏபிகே லிங்க்கு இல்லை அந்த வெப்சைட் லிங்க் தரேன், போய் பாருங்கள், அது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ போய்க்கலாம். இப்போ ஆடியோ லேப் எங்கே இருக்குது, நான் லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுக்கிறேன். டிஃபால்ட்டாக நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ வச்சுக்கலாம். இப்போ கன்வெர்ட் அண்டு ஆர் கம்ப்ரெஷன் இருக்குமா, இருக்குதா, அதுக்குள்ளே போய்க்கும். அதுக்குள்ளே போய்கிட்டு அடியில் இருக்கும் பி. பத்து நிமிஷம் நம்ம ஏற்றோம். இதில் 8 நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆகுது. இதே எடுத்துப்போம், இந்த லேப் தான். ஆனால் இது ப்ளே ஆகாது. இதில் இப்போ MP3 ஃபார்மேட்டில் அவுட்புட் ஃபார்மேட் MP3-ஆக செட் பண்ணிக்கலாம். நல்லா டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். இது ஆடியோ சேனல் மோனோ வேணுமா ஸ்டீடியோ வேணுமா பார்த்துக்கலாம். இப்போ அது சர்ச் மாதிரி இருக்கா, சுத்துற மாதிரி, அது கிளிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஆகும், வந்துருச்சு. இப்போ இது கூட இதுலேயே ப்ளே பண்ணலாம், இல்லை வேறு ப்ளேயரில் வச்சும் ப்ளே பண்ணலாம். இப்போ அந்த ப்ளேயரில் போயிட்டுக்கிறேன், மேலே சர்ச் பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சிம்பிள் வேலை தான். அந்த ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட்டில் வேணால் வச்சுக்கலாம். 2 சேனல் MP3. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.